හිටපු අල්ලාස් කොමසාරිස් දිල්රුක්ෂි ඩයස් වික්‍රමසිංහ මහත්මිය සම්බන්ධව ජනාධිපතිතුමා මට චෝදනා කර තිබුණා. ලංජ ඌලල් ආණිකුලවින් முன்னாள் பணிப்பாளரான දිල්රුක්ෂි ඩයස් විවහාරම් තොරපාක ජනාධිපති එන් මේද කුට්ටචාටි මුන් වෛතරන්දාර්. நான் இந்த விடயத்திலன்றும் அரசமைப்புக்கு எதிராக நடவடிக்கை எடுத்ததில்லை. அரசமைப்புக்கு எதிராக செயற்பட்டவர்கள் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு உள்ளமையை யாரும் மறந்துவிடவில்லை. டில்ருக்ஸி டயஸை பணிப்பாளராக நியமிக்குமாறு நான் கடிதம் அனுப்பவில்லை. இந்த விடயம் தொடர்பாக விசாரணை நடத்தப்பட வேண்டும். டில்ருக்ஸி டயஸ் எப்போதும் அலரி மாளிகையில் சேவையாற்றவில்லை. எனவே இந்த விடயத்தின் பின்னணியை விசாரணை செய்ய வேண்டும். ஜனாதிபதி தேர்தல் வரும் நிலையில் என் மீது ஏன் இவ்வாறான குற்றச்சாட்டை ஜனாதிபதி முன்வைத்தார் என்று எனக்கு தெரியவில்லை. அமைச்சரவையில் இது தொடர்பில் கலந்துரையாடியிருக்கலாம். அதைவிடுத்து இவ்வாறான குற்றச்சாட்டை முன்வைப்பது ஜனநாயகத்துக்கு உகந்ததல்ல என்பது எனது தனிப்பட்ட கருத்தாகும். அரசமைப்புக்கு இணங்க செயற்படுமாறு நான் அனைத்து தரப்புக்கும் கோரிக்கை விடுக்கின்றேன். இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.